ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சினி கிளிக்ஸ். இன்னைக்கு நம்ம சினி நியூஸ்ல என்ன நியூஸ் பார்க்க போறோம்னா, சங்கர் படத்தில் நடிக்க முயற்சி எடுக்கும் சம்பந்தா. பானா காத்தாடி சம்பந்தா தெலுங்கு சினிமாவில் தான் அறிமுகமானார். அங்கு அவர் நடித்த படங்கள் எல்லாம் ஹிட்டாக அமைந்ததால் அத்தனை முன்னணி ஹீரோயின்களையும் ஓவர்டேக் செய்துவிட்டு நம்பர் ஒன் நாற்காலியிலும் அமர்ந்தார். அந்த நேரத்தில்தான் தமிழில் மணிரத்னம் இயக்கிய கடல், சங்கர் இயக்கிய ஐ படங்களில் நடிக்க சம்பந்தாவுக்கு வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் அவரது துரதிருஷ்டம், கடல் படத்தில் படப்பிடிப்பில் கலந்து கொண்டபோது தோல் அலர்ஜி நோய் தாக்கியது. அதனால் அந்த படத்திலிருந்தே வெளியேறி சம்பந்தா சிகிச்சையில் இறங்கினார். அதன் காரணமாக சங்கருக்கும் அவர் மீது அதிருப்தி ஏற்பட்டது. அதனால் எமி ஜாக்சனை புக் பண்ணி படப்பிடிப்பை தொடங்கினார். இதனால் சம்பந்தாவுக்கு பெரிய அதிர்ச்சியாகிவிட்டது. இருப்பினும் எப்படியாவது தெலுங்கை போலவே தமிழிலும் முன்னணி இடத்தை பிடிப்பேன் என்று மனதில் வைராகியம் கொண்டவர் அஞ்சான் கத்தி படங்களில் கமிட் ஆனார். இதில் அஞ்சான் சமந்தாவை ஏமாற்றிவிட்டது. இருப்பினும் தற்போது விஜயின் கத்தி படத்தை அதிகமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் கத்தி ஹிட்டடித்து தமிழ் சினிமாவிலும் தெலுங்கை போலவே தன்னை நம்பிக்கை நாயகியாக்கும் என்று எதிர்பார்க்கும் சமந்தா இதே வேகத்தில் டைரக்டர் சங்கரை சந்தித்து அடுத்து அவர் இயக்கும் படத்தில் நடிப்பதற்கான முயற்சியிலும் இறங்க போகின்றாராம். ஓகே வியூவர்ஸ், இன்றைக்கி நீங்கள் பார்த்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு இன்னும் பல நியூஸோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கார்த்தி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.